2011 வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணும்போது கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கரை எப்படி தோல்ல சுமந்து மரியாதை செலுத்தணுமோ அதே மாதிரி இந்த முறை விராட் கோலிய தோல் மேல தூக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் உலக கோப்பை தொடர பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, வீரேந்தர் சேவாக் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்ன அப்படின்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ணும் அப்படிங்கிறது தான். சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே மிகப்பெரிய கௌரவமா பார்க்கப்படுறது வேர்ல்டு கப் தொடர் தான். இந்த 2023 உலக கோப்பை தொடரானது வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்க இருக்கு, நவம்பர் 19ஆம் தேதி தான் முடிவடையுது. இந்த தொடரானது இந்தியாவில் கோலாகலம் நடைபெறி இருக்கு. இந்த உலக கோப்பை தொடர்ல மொத்தமா 10 அணிகள் பங்கேற்க இருக்காங்க. கடந்த 2011 உலக கோப்பை தொடரானது இந்தியாவில் நடந்தது. சொந்த மண்ணில் உலக கோப்பை தொடரை கைப்பற்றி சாதனை படிச்சாங்க மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி. அதற்கு பிறகு 12 வருடங்கள் ஆகிருச்சு, திரும்பவும் உலக கோப்பை தொடரானது இந்தியாவில் நடைபெறி இருக்கு. இதனால இந்த முறையும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி உலக கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்திய ரசிகர்கள் அவளோட காத்திருக்காங்க. இந்த நிலையில தான் உலக கோப்பை தொடரை வின் பண்ணோம் அப்படின்னா விராட் கோலியை இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து தோல்ல சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் பேசியிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, 2019 வேர்ல்டு கப் தொடர்ல விராட் கோலி தான் இந்திய அணியோட கேப்டனா இருந்தாரு. அப்ப அவருக்கு கேப்டன்சி பிரஷர் இருந்ததுனால அந்த தொடர்ல அவரால் 1 செஞ்சுரி கூட அடிக்க முடியல. பிரச்சனையே இல்ல, அதற்கெல்லாம் சேர்த்து நடக்க போற உலக கோப்பை தொடர்ல பல சதங்கள் அடிப்பாரு. இந்திய அணி இந்த தொடர்ல வின் பண்ணி உலக கோப்பையை வாங்குவாங்க. அந்த நேரத்துல இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் விராட் கோலியை தங்களோட தோல்ல சுமந்து மைதானம் முழுவதும் வளம் வரணும், அதை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் சிறப்பா பேசியிருக்காரு. 2011 வேர்ல்டு கப்ல இந்திய அணி உலக கோப்பையை வின் பண்ணும் போது சச்சின் டெண்டுல்கருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கறதுனால இந்தியா பிளேயர்ஸ் எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் தோல் மேல சுமந்து மைதானம் முழுவதுமே உற்சாகமா வளம் வந்தாங்க. கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் இந்திய அணியை தாங்கி பிடிச்சது விராட் கோலி தான். அவருக்கு இந்த மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வீரேந்திர சேவாக் பேசியிருக்காரு. இந்த ஆண்டு உலக கோப்பை தொடர்ல இந்திய அணி தங்களோட முதல் போட்டியிலேயே பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. இந்த போட்டியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 8ஆம் தேதி கோலாகலமா நடைபெற இருக்கு, இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல. சரி ஓகே, நீங்களும் பதிவு பண்ணுங்க வீரேந்தர் சேவாக் சொன்ன கருத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை.